ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சமையல். இன்னைக்கு நாம தேங்காயில் உப்புட்டு செய்ய போகிறோம். கடலைப்பருப்பில் செய்வோம், இல்லைன்னா தேங்காயில் செய்வோம். இன்னைக்கு நான் தேங்காயில் செஞ்சு காமிக்க போகிறேன். இது கடலைப்பருப்பு உப்புட்டு மாதிரி இதுவும் சூப்பராக இருக்கும், அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காயை வந்து நெய்யில் வறுத்து செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நமக்கு நவராத்திரி வருது, அடுத்து தீபாவளி வருது, வர்றப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த போலியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் உப்புட்டு செய்யறதுக்காக தேங்காய் ஒரு கப்பு நான் திருவி எடுத்து வச்சுருக்கிறேன். மைதா மாவு ஒரு கப்பு, சுகர் ஒரு கப்பு, நெய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க. ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு மைதா மாவை நம்ம தண்ணி எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவை பிசைற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் எடுத்து ஊற வச்சா தான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். முதல்ல போலி செய்யறதுக்கு நம்ம மைதா மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது வந்து கலருக்காக ஆட் பண்ணுறோம், நல்லா எல்லோ கலரில் தெரியும் பார்க்குறக்கு. கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுறப்ப தான் நல்லா போடி வந்து நல்லா மெலிசாக வரும். அதனால் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சிருங்க. மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு 1-2 மணி நேரம் நீங்கள் அப்படியே ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் ஊறினா தான் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம உப்புட்டு செய்கிறப்ப தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கங்க. 3 ஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நெய் காஞ்சதும் நம்ம துரி வச்ச தேங்காயை உள்ளே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெய்யிலேயே நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா தேங்காயும் போடலாம். நல்லா கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுங்க. நல்லா லைட்டாக பொன்னிராகனி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. தேங்காயை நல்லா நெய்யில் வதக்கிறப்ப தான் உப்புட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் நெய்யிலேயே 1-5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் உரித்து வச்சுருக்குறோம், அதை கொஞ்சம் போட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1-5 நிமிஷம் அப்படியே ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம சுகர், 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு 1 சுத்து எடுத்துக்கலாம். 1 சுத்து விட்டு அரைச்சி எடுக்கிறப்ப நல்லாயிருக்கும். உருண்டையை பிடிச்சி உள்ளே வைக்கிறப்ப நல்லாயிருக்கும். மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் நான் போட்டேன். 1/2 அதிகமாக அரைச்சா போதும், ரொம்ப அரைச்சதுன்னா குழகுள்னு ஆகிடும். அதனால் 1 சுத்து விட்டோன்னு நீங்கள் எடுத்துருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கங்க. அரைச்சி நம்ம வந்து டெட்டில் கொட்டிடலாம். இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா டைட்டாக பிடிச்சிங்கன்னா உருண்டையாக வந்துடும். மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கங்க. நம்ம எல்லாத்தையும் உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்து வச்சுட்டாச்சு. அடுத்த இங்கே மாவு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மைதா மாவு பிசைஞ்சு வச்சு இப்போ சின்னதாக எடுத்துக்கங்க. இந்தளவுக்கு நல்லா ஊட்டிக்கிட்டு நல்லா தட்டுங்க. இந்த மாதிரி தட்டிக்கங்க. இதை எடுத்து நடுவடை வச்சுட்டு ஃபுல்லாக போத்திக்கலாம். ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே மெதுவாக வச்சு தட்டுங்க. இந்த மாதிரி மெதுவாக தட்டுங்க. இல்லை அடியில் பாலித்தீன் கவர் வச்சுட்டு நீங்கள் தட்டினாலும் நல்லா மெலிசாக நல்லா வரும்.
இந்த மாதிரி பால்த்தீன் கவரில் நீங்கள் அடியில் போட்டு செய்தீங்கன்னா நல்லா மெலிசாக வரும். இப்படி சப்பாத்திகளை வச்சு மெதுவாக அடித்து எடுத்தீங்கன்னா நல்லா அகலமாக லேசாக வரும். இப்போ பேனை ஹீட் பண்ணிங்க, ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. இதை இப்போ நம்ம இதை போட்டுடலாம். ஏன் போட்டு மேலேயும் நெய் ஊற்றிக்கங்க. ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இருக்கு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் திருப்பி போட்டு லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ரெண்டு சைடும் வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். சூப்பராக இருக்கு பாருங்க, அழகாக ரெண்டு சைடு வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பரான போடி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான தேங்காய் போடி ரெடி ஆயிடுச்சு பாருங்க, சாஃப்டாக நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.